அடுத்த குரல்ல பாத்தீங்கன்னா அந்த மனத்துக்கண் இருக்கக்கூடிய மாசு என்ன அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அத அடுத்த திருக்குறள்ல சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது. அப்போ மனதிலே அழுக்காறும் அவாவும் வெகுளியும் இன்னாச்சொல் இது எல்லாம் தான், இது இல்லாமல் இந்த மாசுகள் இல்லாமல் ஒருவன் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஒரு உலகளாவிய சிந்தனை உடையவனாக எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் எண்ணக்கூடிய பெரும் கருணை உள்ளவனாக இருப்பான் என்று அந்த இதிலே சொல்கிறார். அதே போல நம்முடைய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் அடிக்கடி மேடைகளில் எடுத்து காட்டக்கூடிய ஒரு குரல், இந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறேன். அந்த ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு எவ்வளவு அற்புதமான ஒரு சிந்தனையை திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள். ஒருத்தன் எல்லா எந்த நிலையை வேண்டுமானாலும் அடையலாம், அப்படி அடைவதற்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அவனுடைய நோக்கத்தில் லட்சியத்தில் அவனுடைய கனவில் அவன் அழுத்தமான பற்றுடையவனாக திண்ணியனாக திடமானவனாக நம்பிக்கை உடையவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அந்த இலக்கை அவனால் அடைய முடியும் என்பதுதான் அந்த திருவள்ளுவருடைய ஒரு பெரிய சிறப்பாக இருக்கிறது. அதே போல இன்னொரு இடத்திலே அந்த இலக்கிய நேற்றிலே சொல்கிற பொழுது இன்னொரு இடத்திலே சொல்லலாம், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அந்த அந்த திருக்குறள்ல அவர் எவ்வளவு விளையாடுற பாருங்க, அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ அந்த ஒரு சொல்லாட்சியை வைத்துக்கொண்டு அதே போல அந்த நீந்துவார் நீந்தார் என்று இந்த வாழ்க்கையை எவன் வெற்றி கொள்ள முடியும், கடலை நீந்தி வெற்றி கொள்வது போல எவன் நீந்தி வெற்றி கொள்ள முடியும் என்று சொன்னால் அவன் வந்து இறைவனடியை சேர்ந்தவன் தான், அந்த இந்த பிறவியாகிய கடலை கடந்து அவன் நல்ல நிலையை அடைய முடியும் என்பதை மிக நேர்த்தியாக அந்த பாடலிலே சொல்கிறான். அதே போல இன்னொரு இடத்திலே சொல்கிற பொழுது இனிய உளவாக, நீங்கள் எல்லாம் பலரும் நம் கேள்விப்பட்ட குரல் தான் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்த, எவ்வளவு அருமையான உவமைகளை திருவள்ளுவர் பயன்படுத்துகிற உவமைகள் மிகச் சிறப்பு வாய்ந்த உவமைகள். அவை வாழ்வியலோடு மனிதர்கள் கண்டு உண்டு உய்த்து உணர்ந்த மிக அற்புதமான அந்த உவமைகளை எல்லாம் அவர் போகிற போக்கில் எளிதாக சொல்லிவிட்டு போகிறார். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல பழம் இருக்கும் பொழுது நாம் காயை ஏன் கவர்ந்து உண்ண வேண்டும், அதுபோல இனிய சொற்கள் இருக்கிற பொழுது இன்னாத சொற்களை தீய சொற்களை நாம் ஏன் பேச வேண்டும் என்று அது ஆற்றலுக்காக அந்த உவமையை மிக சிறப்பாக சொல்லிவிட்டு போகிறார். அதே போல அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அப்போ இந்த மாதிரியான நல்ல இயல்பான உவமைகள் திருக்குறளுக்கு ஒரு பெரிய சிறப்பை சொல்கிறது. அது மட்டுமல்ல அதன் வழியாக நாம் வாழ்வியலினுடைய அனைத்து நெறிமுறைகளையும் இயல்பாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கலாம். இனி திருக்குறளினுடைய இன்றைய பொருத்தப்பாடு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். திருக்குறள் இன்றைக்கு ஏன் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒரு படைப்பு எப்பொழுது காலத்தை வென்று நிற்க முடிகிறது அல்லது நிற்கிறது என்று பார்த்தால் அந்த படைப்பு எல்லா காலத்திற்கும் ஏற்றதாய் எல்லா மனிதனுக்கும் அது ஏற்றதாக அது மனித வாழ்வினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட அனுபவத்தினுடைய பிழிவாக இருக்கிற பொழுதுதான் அந்த இலக்கிய படைப்பு காலத்தை வென்று நிற்கக்கூடிய தன்மையை பெறுகிறது. திருக்குறளை இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் எந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் அணுகி பார்த்தாலும் அவனுக்கு ஒரு புதிய அவனுக்கான ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கிற ஒரு இலக்கிய தொகுதியாக திருக்குறள் இருக்கிறது. குறிப்பாக இதை வந்து நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான உரைகள் திருக்குறளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி நூற்றுக்கணக்கான உரைகள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருக்குறளுடைய டெக்ஸ்ட் அந்த மூல பாடம் இருக்கிறது அல்லவா, அந்த மூல பாடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த கருத்தியலினுடைய அடிப்படையில் அவரவர் வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் தங்களுக்கு தோன்றுகிற ஒரு கருத்தை எப்படியாவது இந்த திருக்குறளின் வழியாக
அதற்கு உரை எழுதுவதன் வழியாக வெளிப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் மீண்டும் மீண்டும் உரைகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இன்னும் பல உரைகள் வரலாம். அப்போ இதெல்லாம் வந்து திருக்குறளினுடைய ஒரு பெரிய தேவையை, திருக்குறளினுடைய ஒரு சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கக்கூடிய காரணியாக நாம் பார்க்கலாம். அதே போல இந்த வாழ்வினுடைய எவ்வளவு பெரிய சிறப்புகள், நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய சிறப்புகளை நாம் அடுக்கிக்கொண்டே போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த வாழ்வு இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலகமயமும் தாராளமயமும் மனித வாழ்வை சிதைத்து மனிதனுக்கு என்ன விதமான ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருக்கிறோம். அவ்வளவு இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல வாழ்க்கை என்றால் என்ன என்று நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பு மிக நீண்டதொரு ஒரு இலக்கிய அனுபவம் நமக்கு இருந்த போதிலும் கூட நம்முடைய தாய்மொழி தமிழ் பேசக்கூடிய மக்கள் உண்மையிலேயே அதை உணர்ந்து நடக்கிறார்களா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்வி. திருக்குறள் படைக்கப்பட்ட தமிழிலேயே நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் மற்ற மொழி சார்ந்தவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலை உருவாக்கி இருக்கக்கூடும். அவ்வளவு சிக்கல்கள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி வாழ்வினுடைய ஒவ்வொரு சிக்கல்களுக்கும் தீர்வு நம்முடைய திருக்குறளிலே இருக்கிறது என்பதுதான் திருக்குறளுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இன்றைக்கு எவ்வளவோ பேர், ஏராளமான மக்கள், கோடிக்கணக்கான ஏராளமான மக்கள் என்று சொல்வதை விட கோடிக்கணக்கான மக்கள் அன்றாட உணவிற்கு உணவில்லாமல் பட்டினியோடும் பசியோடும் அல்லலுறக்கூடிய நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தி ஊடகங்கள் வழியாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் எல்லா உயிர்களையும் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறளை நாம் உண்மையிலேயே உணர்ந்து அனுபவித்து தெரிந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இது இந்த நிலை சாத்தியமற்றது. ஏன் சாத்தியமற்றது? நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற சிறு சிறு உயிர்களை பேணவும் நம்மோடு ஒத்த மனிதர்களை பேணவும் தொடங்கினோம் என்று சொன்னால் அவர்கள் பட்டினி கிடப்பது எவ்வாறு? நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாம் எல்லோரும் அதை உணர்ந்து செயல்படுகிறோமா என்று சொன்னால் இல்லை. அதற்காக யாருமே இன்றைக்கு மற்றவர்களை ஆதரிக்காமல் உணவிடாமல் இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை, நிச்சயமாக இல்லை. சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலரால் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய வறியவர்களை எல்லாம் மாற்ற முடியாது, அந்த பசியை போக்க முடியாது. நாம் எல்லோரும் முயன்றால் மட்டும்தான் அது சாத்தியம். எனவே இந்த அறிவு வாழ்வினுடைய எல்லா கூறுகளுக்கும் திருக்குறள் ஒரு பெரிய தீர்வு சொல்லக்கூடியதாக இன்றைக்கும் அதை நினைத்து திருக்குறளை வாசித்து அதிலிருந்து நாம் ஒரு நல்ல தீர்வை தேடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஆனால் நாம் திருக்குறளை அணுக வேண்டும், திருக்குறளை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல மாற்றம் என்பது வரும். இதுதான் திருக்குறளுக்குரிய பெருமையாக இருக்கும் என்று கருதுகிறேன். இனி திருக்குறளினுடைய அமைப்பும் வாழ்வும் என்பதை பற்றி பார்க்கலாம். அது என்ன திருக்குறளுடைய வாழ்வும் அமைப்பும் என்று சொன்னால் திருக்குறளை நாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அந்த நூலினுடைய அமைப்பே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. நான் இதற்கு 1000 முறை நான் திருக்குறளை ஏறத்தால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாசித்துக் கொண்டே போயிருக்கிறேன், பல முறை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் திருக்குறளை பார்த்த பொழுது எனக்கு அது ஒரு புதிய செய்தியை தந்தது போல, அந்த நூலினுடைய அமைப்பே ஒரு புதிய செய்தியை தந்தது போல இருக்கு. பாருங்க, திருவள்ளுவர் அந்த மூன்று பாலில் விளக்குகிறார், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று மூன்றாக குறளை வகுத்து கொண்டிருக்கிறார். இதுல இந்த அறத்துப்பாலில் மூன்று, அதாவது மூன்று உட்பட நான்கு இயல்களை சொல்கிறார். என்னென்ன இயல் என்று பார்த்தால் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று நான்கு பகுதிகளை அறத்துப்பாளிலே சொல்கிறார். இந்த அறத்துப்பாளில் இந்த இல்லறம், துறவரம்,
ரெண்டுக்கும் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? அதாவது மனித வாழ்க்கை எப்படி ஒரு நாணயத்திற்கு இருபக்கம் இருப்பது போல, இரவு பகல் இருப்பது போல, நல்லது தீயது இருப்பது போல, இந்த இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் இரண்டு வகையான வாழ்க்கையை வாழ முடியும். ஒன்று ஒரு பெண்ணோடு இணைந்து வாழ்க்கை நடத்தி இல்லறம் வாழ்க்கையை நடத்தலாம், இன்னொன்று அதனை தொடர்ந்து துறவு வாழ்க்கை மேற்கொள்ளலாம். அப்படி இந்த இரண்டு வகையான வாழ்க்கைக்கும் திருவள்ளுவர் வழிவகுத்து செல்கிறார் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு மனிதன் உனக்கு இல்லறவாசியாக வாழ விருப்பம் இருக்கிறதா, நீ இல்லறவாசியாக வாழ். உனக்கு துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா, நிச்சயமாக நீ துறவரம் மேற்கொள் என்று எல்லா வகைக்கான ஒரு மனிதனுக்கான அனைத்து சுதந்திரமும் இருக்கிறது என்பதை தன்னுடைய படைப்பினுடைய அமைப்பின் வழியாக வலியுறுத்தி அதுதான் இங்கே நான் பார்த்த ஒரு நுணுக்கமான செய்தியாக நான் கருதுகிறேன். அதே போல திருக்குறள் அந்த அறத்துப்பாலிலே பாயிரவியல் என்று ஒன்றை முன்பகுதியில் வைக்கிறார். இந்த பாயிரவியலில் நீங்க பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகளில் ஒன்றாக நான் இதை பார்க்கிறேன். அவர் அந்த பாயிரவியலில் நான்கு அதிகாரங்களை சொல்கிறார். நான்கு அதிகாரம் என்னென்ன அதிகாரம்? கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அறன் வலியுறுத்தல். இந்த மூன்றில் கடவுள் வாழ்த்து நமக்கு எல்லாம் தெரியும், அது இறைவனை பற்றிய ஒரு சிறப்பாக அவர் வைக்க விரும்புகிறார். அப்படி வைக்க விரும்புகிற பொழுது கூட அவர் அந்த கேள்வி கேட்கிற ஒரு முறை இருப்பார்கள். கற்றதனால் ஆய பயன் என்பல் வாளறிவன் நற்றாள் தொழாரினின் என்று சொல்கிறார். ஏன்னா நீ படிக்கிறதுனால என்னடா பயன்? ஏன்னா அந்த தூய அறிவினையுடைய இறைவனுடைய திருவடிகளை நீ உணரவில்லை என்று சொன்னால் நீ படித்ததனால் என்ன பயன் என்று கேள்வியை எழுப்புகிறார். அந்த கடவுள் வாழ்த்திலே பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டே போகிறார். எல்லாருக்குமே பொதுவாக இறை நம்பிக்கை உள்ள எல்லாருக்குமே இந்த கடவுளை வாழ்த்தி தொடங்குவது என்பது எல்லாருக்கும் ஒரு வேட்கையாக இருக்கும், அது இயல்பான ஒன்றும் கூட. ஆனால் அப்படி சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த அதிகாரத்திலே அவர் வைக்கிறார் வான் சிறப்பு. ஏன் வான் சிறப்பை வைக்கிறார் என்று சொன்னால், வானம் வழங்கவில்லை என்று சொன்னால், நீரின்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை. அதனால் தான் சொல்கிறார் நீரின்றி அமையாது உலகியனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாட்டி இந்த உலகம் இல்லை, உடம்பு இல்லை, எதுவும் உயிர்கள் இல்லை. அதுபோல வானம் மழையாக பெய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஒழுக்கம் என்பது நிலை வராது, எல்லாம் சிதைந்து விடும், சீர்குலைந்து விடும் என்பதை அவ்வளவு அற்புதமாக அந்த வான் சிறப்பின் வழியாக சொல்கிறார். எனவே நீங்க இதுல வந்து பார்க்கணும், வான் சிறப்பு என்பது வெறும் வானத்தினுடைய சிறப்பை சொல்வது அல்ல, அது கடவுளுக்கு நிகராக அதனை வைத்து செல்கிறார். அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்ப இறைவன் அல்லது கடவுள் என்பது எவ்வளவு ஒரு மனித வாழ்வில் முக்கியமோ அதற்கு எல்லளவும் குறையாத அளவிற்கு இந்த மழை என்பது மனிதர்களுக்கு மிகப்பெரிய மிக தேவையாக இருக்கிறது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க செய்தி. அதே போல நீத்தார் பெருமை என்று அடுத்ததாக வைக்கிறார். இந்த நீத்தார் என்பதை உரையாசிரியர்கள் வந்து இரண்டு நிலைகளிலே சொல்கிறார்கள். ஒரு சிலர் வந்து அது வந்து துறவிகளை குறிக்கிறது என்று வைக்கிறார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, திருக்குறளை நீங்கள் அந்த நீத்தார் பெருமையில் இடம்பெறக்கூடிய திருக்குறள்களை கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் அது வெறும் துறவு மேற்கொள்ளக்கூடியவர்களுக்காக மட்டும் எழுதப்பட்ட அதிகாரம் அல்ல. நம்மில் வாழ்ந்து நம்மோடு வாழ்ந்து இறந்து போன எண்ணற்ற மக்களையெல்லாம் அது மனதிற்கொண்டு இருக்கப்பட்ட முன்னோர் வழிபாட்டினுடைய சிறப்பாக கூட அதை கருத வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நிறைமொழி மாந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று அந்த அவர்களுடைய அந்த சிறப்பினை பற்றி அவர் அழகாக சொல்லிக் கொண்டு போகிறார். எனவே கடவுள், மழை, அதே போல நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது நம்மளுடைய நம்மில் இருந்து மிகச்சிறந்த ஒரு துறவு மேற்கொண்டு மிகச்சிறந்த வாழ்வை எய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள், அதே போல அடுத்ததாக அறன் வலியுறுத்தல் என்று வைக்கிறார். இந்த திருக்குறள் முழுவதுமே அறம்தான், ஒரு அறநூல் தான். அப்படி அறநூலை சொல்லிய திருவள்ளுவர் ஆனால் அறன் வலியுறுத்தல் என்று ஒரு அதிகாரத்தை கொண்டு முன்னே வைக்கிறார்.
என்று சொன்னால் அறம் என்பதுதான் வாழ்வினுடைய மிக அடிப்படையாக இருக்கிறது. அங்கேதான் இந்த மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அறம் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டார். எனவே அப்படிப்பட்ட இந்த ஆயிரம் என்பது கடவுளுக்கு நிகராக வைத்து எண்ணத்தக்க இந்த நான்கு கருத்துக்களை திருவள்ளுவர் முன்கூட்டியே சொல்கிறார் என்று சொன்னால் அந்த நூலினுடைய அமைப்பை அல்லது வாழ்க்கையை அவர் எந்த நிலையில் பார்த்திருக்கிறார் என்ற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும். அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லறவியல். இந்த இல்லறவியலிலே கிட்டத்தட்ட 20 அதிகாரங்களை சொல்கிறார். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை குரல், செய்நன்றி அறிதல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை என்று ஒரு இல்லறவாசி ஒரு பெண்ணோடு இணைந்து குடும்ப வாழ்வை நடத்துகிற ஒரு மனிதன் ஆணும் பெண்ணும் எத்தகைய நற்பண்புகளையெல்லாம், எத்தகைய ஒழுக்கங்களையெல்லாம், எத்தகைய அறங்களையெல்லாம் பேண வேண்டும் என்று கருதுகிறானோ அந்த கருத்துக்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக தொகுத்துப்பார். இன்றைக்கு இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக திருக்குறளை நீங்கள் வீட்டிற்கு சென்று வீட்டிலே எடுத்து பாருங்கள். அந்த இல்லற இயலில் ஒவ்வொரு இயலுக்குள்ளும் அவன் அமைத்திருக்கிற அந்த அதிகார தலைப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை வழங்கக்கூடியது, மிக உன்னதமான ஒரு நிலையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் பெருமை கொள்ளத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி இந்த திருக்குறளை சொல்லிக் கொண்டு வருகிற திருவள்ளுவர் அடுத்து துறவரத்திற்குள்ளே போவோம் சொன்னால் அந்த இல்லறத்திற்கு 20 அதிகாரங்களை ஒதுக்கிய திருவள்ளுவர் துறவரத்திற்கு 13 அதிகாரங்களை சொல்கிறார். இந்த 13 அதிகாரங்களிலே அருளுடைமை, ஒரு துறவிக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பது அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கள்ளாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய் உணர்தல், அவா அறுத்தல் என்று அப்படி ஒரு கிட்டத்தட்ட இந்த 13 அதிகாரங்களில் அந்த பண்புகளை எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து அந்த அறத்துப்பாலிலே பின்னர் ஒரே ஒரு அதிகாரத்தை வைத்து ஒரு தனி இயலாக மாற்றியிருக்கிறார், அது ஊழியல். அந்த ஊழியல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது ஏன் அதர் இந்த ரெண்டுக்கும் தனித்து இதிலிருந்து பிரித்து அதை வைக்கிறார் என்று சொன்னால், ஊழ் என்பது அது இல்லறவாசிக்கும் பொருந்தும், துறவர வாசிக்கும் அது பொருந்தும் என்று அதனை பின்னாடி அதற்கு அடுத்ததாக அமைத்து செல்கிறோம். அதே போல அடுத்ததாக நாம் இந்த பொருட்பாலுக்குள்ளே செல்வோம் என்று சொன்னால், இந்த பொருட்பால் யாருக்காக சொல்கிறார்? மனித வாழ்க்கையில் ஒருத்தன் இல்லறம் வாசியாக அல்லது துறவியாக ரெண்டு நிலையில் இருக்கலாம். மூன்றாவதாக இவர்களையெல்லாம், இந்த துறவு மேற்கொள்ளக்கூடியவர்களையும் இல்லறவாசிகளையும் அரவணைத்து பாதுகாத்து செல்லக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய ஒரு அமைப்பு தேவை, அதுதான் அரசு, அரசன். அப்போ இந்த பொருட்பாலிலே ஏறத்தாழ 70 அதிகாரங்களை வகுத்து சொல்கிறான். பாருங்கள், இல்லறத்துக்கு 20, துறவரத்துக்கு 13 என்று சொன்னவன் பொருட்பாலுக்கு ஏறத்தாழ 70 அதிகாரங்களை வைத்து. அப்படி என்று சொன்னால் ஒரு அரசன் எவ்வளவு தன்மைகளை உடையவனாக, எவ்வளவு வலிமை உள்ளவனாக, எவ்வளவு நல்ல பண்புகளை உடையவனாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கருதி இருக்க வேண்டும், யோசித்து பாருங்கள். அதே போல இந்த நிலையில் இந்த பொருட்பாலில் பொதுவாக நம்மளுடைய தமிழுக்குள்ள ஒரு பெரிய தனித்தன்மை பொருளதிகாரம் அல்லது பொருள் என்று நாம் சொல்கிறோம். இலக்கணங்கள் அதனை அகத்தினை புறத்தினை என்று இரண்டாக பகுத்து சொல்கின்றன. இப்படி இந்த புறத்தினையில் வருகிற ஒரு செய்திதான் அரசன். அப்போ அரசன், அமைச்சன், அந்த படைகள், அதனுடைய மற்றுள்ள உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை, மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை தந்தால்தான் இந்த இல்லறவாசிகளும் துறவரவாசிகளும் நன்றாக வாழ முடியும் என்ற அடிப்படையில் தான் இங்கே இந்த
பொருளதிகாரத்திலே பொருட்பாலிலே அரசியல் அங்கவியல் என்று இரண்டாக பிரித்து கொண்டு அவர் சொல்கிறார். இதிலே அரசியல் அங்கவியல் இரண்டுமே புறத்திணையில் நாம் இலக்கணங்கள் சொல்லுகிற புறத்திணைக்கு உட்பட்ட ஒரு செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் இன்பத்துப்பால். இந்த இன்பத்துப்பாலிலே களவியல் கற்பியல் என்று இரண்டு பெரும் பிரிவுகளை பிரித்து கொண்டு சொல்கிறார். அதுதான் அகத்திணை என்று இலக்கணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இதுல நீங்க முக்கியமா பார்க்கணும், இந்த இன்பத்துப்பாலில் ஏறத்தாழ 25 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 25 அதிகாரங்களிலே கிட்டத்தட்ட களவியல் 7 அதிகாரம் தான், கற்பியல் 18 அதிகாரம். ஆனால் நான் இதை ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன், நீங்கள் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இலக்கண நூல்களை எடுத்து பாருங்கள். களவியல் அகத்தினையல் களவியல் தான் எல்லா நூல்களிலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். கற்பியல் என்று வருகிற பொழுது மிக குறுகிய ஒரு செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கும். ஆனால் திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஒரு அறநெறி அறச்சிந்தனை உள்ளவராக இருந்திருப்பார் சொன்னால், கற்பியலுக்கு என்று 18 அதிகாரங்களை ஒதுக்கி அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். ஆக இந்த அதிகார வைப்பு முறைகளிலே கூட அவருக்கு ஒரு பெரிய தனித்துவமான ஒரு திறம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். இன்றைக்கு ஆய்வாளர்கள் சிலர் சொல்கிறார்கள், இந்த அதிகார வைப்பு முறைகள் பால் வைப்பு முறைகள் எல்லாம் திருவள்ளுவர் செய்தாரா அல்லது உரையாசிரியர்களாக பின்னாடி வந்தவர்கள் செய்தார்களா, குறிப்பாக பரிமேலழகர் தான் இந்த அதிகார வைப்பு முறைகளை எல்லாம் செய்தார்கள் என்று எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இதற்குள் ஒரு கட்டுக்கோப்பும் ஒழுங்கும் இருப்பதை நாம் மேலோட்டமாக பார்த்தாலே நமக்கு மிக சிறப்பாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை இந்த திருக்குறளிலே பொதிந்திருக்கிறது. இனி அடுத்ததாக திருக்குறளில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகள் அல்லது வாழ்வியல் கூறுகள் எவை என்று சிலவற்றை எடுத்து சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல திருக்குறள் நூல் முழுவதுமே மிகப்பெரிய அறச்சிந்தனை உள்ளதாக வாழ்வியலினுடைய எல்லா கூறுகளையும் தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படி அந்த கூறுகளில் சிலவற்றையாவது நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். குறிப்பா இந்த இல்வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது சொல்கிறான், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று குறிப்பிடுகிறார். அது என்ன இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும், இந்த மூவர்க்கும் என்பதை பற்றி உரையாசிரியர்கள் பலர்களை சொல்றார்கள். ஒரு சிலர் தாய் தந்தை தாரம் அதாவது மனைவி என்ற முன் மூவரையும் குறிக்கும் என்று. ஆனால் உண்மையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அப்ப இல்லறவாசி மக்களுக்கு கிடையாதா? ஒரு இல்லறத்தான் தன்னுடைய பிள்ளைகளை அப்படியே விட்டு விடுவதா? இப்படி சிந்தித்து பாருங்கள், பெற்றோர் மனைவி மக்கள் என்ற மூவருக்கும் நல்ல ஆற்றி நின்ற துணை யார் என்று சொன்னால் இந்த இல்லறவாசி தான். எனவே இந்த ஒரு நிலையினை சொல்லிக் கொண்டு வருகிற இல்லறத்தானுடைய இல்லறத்தினுடைய சிறப்புகளை சொல்லி வருகிற திருவள்ளுவர் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு மனிதன் எப்பொழுது தெய்வமாகிறான்? நம்மளுடைய இன்றைய தமிழருடைய வாழ்வில் நாம் எவ்வளவோ வழிபாட்டு முறைகளை நாம் வைத்திருக்கிறோம். அந்த வழிபாட்டு முறைகளில் எல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நம்மளுடைய இந்த முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்று நாம் சொல்கிறோம் அல்லவா. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. எப்படி என்று சொன்னால், அதற்கு திருக்குறளிலே திருவள்ளுவர் மிக அற்புதமாக சொல்கிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த உலகத்தில் எவன் ஒருவன் வாழுகின்ற நெறிமுறைப்படி வாழ்கிறானோ அவன் தெய்வங்கள் உரைகின்ற தெய்வங்கள் வாழுகின்ற அந்த நிலையோடு ஒப்ப வைத்து அவன் எண்ணப்படுவான் என்று சொல்கிறார். என்று சொன்னால் இந்த வாழ்க்கை எவ்வளவு பொருள் பொதிந்ததாக இருக்கிறது, அல்லது ஒரு வாழ்க்கை எவ்வளவு பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் விரும்பி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போல அந்த இல்லற வாழ்க்கை எப்பொழுது சிறப்பு பெறும் என்று சொன்னால், மக்கட்பேறினால் சிறப்பு பெறும். எனவே மக்கள் பேறு பெறுகிறது தான் ஒரு வாழ்வினுடைய ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய இனிமை பயக்கக்கூடிய செய்திகள் ஒன்று. அதைத்தான் சொல்கிறார், குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மலலை சொல் கேளாதவர். மக்களினுடைய இனிய
அழகிய மழலை சொற்களை கேளாதவர்கள் தான் குழல குழலிசையும் யாழிசையும் இனிது என்று சொல்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போல அந்த மக்கட்பேரிலே சொல்லி வருகிற பொழுது எவ்வளவு அவர் நேர்த்தியாக சொல்கிறார் பாருங்கள். அதிலே தந்தை என்ன செய்ய வேண்டும், மகன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய கடமைகளை எல்லாம் வரையறுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். என்ன, ஒரு மகன் என்பவன் தன்னுடைய தந்தைக்கு ஆற்றக்கூடியது என்ன, பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து அவனை தூக்கி நிறுத்துவது மட்டுமல்ல, அது அல்லது அது அல்ல, அவன் எப்படிப்பட்ட பிள்ளையை இந்த இவனை பெற்ற மகராசன் யார் என்று இந்த ஊர் உலக ஊர் யார் உலகத்தார் பாராட்டுகிற விதமாக அவன் நடப்பதுதான் ஒரு மகனுடைய அடிப்படை கடமை. அதே போல தந்தையினுடைய கடமை அவனை அவயத்து முந்தி இருக்க செய்ய வேண்டும். இந்த அவயத்து முந்தி இருக்க செய்வது என்பதை இரண்டு நிலைகளிலே உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று நல்லோர்கள் இருக்கக்கூடிய அவை என்று சொல்கிறார்கள். இன்னொன்று இது போர் சமூகத்திலே சொல்லப்பட்ட பாடல்கள். எனவே போரிலே முன்னே நிற்கக்கூடிய ஆற்றலுடையவனாக அவனை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அதனைத்தான் நம்முடைய பொன்முடியார் போன்றவர்களாம் ஈன்று புறந்தறுதல் இந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிர்வாள் அரிஞ்சமம் உருக்கி களிரறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று அந்த வீர சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகனை என்ன நிலையில் ஆக்க வேண்டும் என்று தந்தை விரும்புகிறாரோ அதையெல்லாம். அதே போல இப்படி நிறைய செய்திகள் இதற்குள்ளே ஒவ்வொன்று ஒவ்வொரு செய்தியையும் ஆழமாக பார்க்க பார்க்க அது கடல் போல் விரிந்து கொண்டே செல்கிறது. அன்புடைமை, அன்புதான் வாழ்க்கையினுடைய மிக ஆதாரமான செயல். அதனால்தான் ரொம்ப அற்புதமாக மிக எளிமையாக சொல்கிறார், அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அப்படி அன்பினால் அன்பு பயப்பட்டதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படி இல்லை என்று சொன்னால் அது வெறும் எலும்பும் தோளும் சேர்ந்த உடம்பே ஒழிய அதில் ஒன்றும் வாழ்க்கைக்கு ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு வெற்று உடம்பு என்பது போல அவர் சொல்லுகிறார். அந்த சிறப்பு இருக்குவார்கள், அது மிகப்பெரிய ஒரு தன்மை. அதே போல உண்மையான அன்பிற்கு எந்த தாழ்பாலும் போட முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்று அவர் சொல்லுகிற சொல் உண்மையில் இன்றைக்கு இது இருக்கிறதா என்றுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உள்ள பிரச்சனைகளில் பெரும்பாலான குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சமூக உணர்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நாம் அன்புடையவர்களாக ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்வி. அதே போல இன்றைக்கு நாம் சுயநலம் உள்ளவர்களாக மாறிவிட்டோம். முழுக்க முழுக்க சுயநலமாக சுயநலமே வாழ்க்கை என்று வாழ்ந்துள்ளோம். இந்த சுயநலத்தில் இருந்து நாம் ஒரு பொது நலத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய 2000 ஆண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட நல்ல பண்புகளை எல்லாம் வைத்திருந்தார்கள் என்று நாம் தேடி பார்த்து அதையெல்லாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அப்படி சொல்ல வேண்டிய ஒன்று இந்த விருந்தோம்பல். இன்றைக்கு யாரும் வீட்டிற்கு வந்தால் வாருங்கள் என்று உள்ளே அழைத்து செல்லக்கூடிய நிலை கூட இல்லை. அந்த அளவிற்கு அவர்களை வாசலிலே வைத்து அனுப்பிவிடக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த விருந்திற்கு அந்த கால மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனிலும் வேண்டர் பார்க்கின்ற என்று குறிப்பிட்டார். எனவே விருந்தினரை வெளியிலே வைத்துக் கொண்டு நாம் உணவை நாம உண்வது என்பது எவ்வளவு சுயநலமுடையது. இன்றைக்கு எவ்வளவு சுயநலமுடையவர்களாக நம்முடைய மக்கள் மாறிப்போயிருக்கிறார்கள் என்பதை இந்த திருக்குறளோடு உணர்ந்து பார்க்கிற பொழுது நமக்கு புலப்படுகிறது. அதே போல செய் நன்றி அறிதல். இன்றைக்கு நாம் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது என்று சொல்லுகிற பொழுது நாம் நன்றி அறிந்தவர்களாக இருந்தால்தான் இந்த சமூகம் ஒருவருக்கொருவர் ஒரு சமூக உணர்வு என்பது முறையாக பராமரிக்கப்படும். நன்றி அறிதல் இல்லை என்று சொன்னால் அது நம்மை பின்னோக்கி தள்ளிவிடும். அதே போல திருவள்ளுவருடைய மிகச்சிறந்த ஒரு குறள் ஒன்று, அந்த நயமிக்க இலக்கிய நயமிக்க ஒரு குறள் அவர் சொல்கிறார் பாருங்கள், அடக்கமுடைமையிலே யாகாவாராயினும் நாகாக்க. அப்ப திடீர்னு நம்ம சொன்னோம்னா அவர்த்த கேட்பான், அப்படி அப்படி காக்கலைன்னா அதுக்கு சொல்றார் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு என்று
அவ்வளவு அற்புதமாக அதிலே சொல்கிறார். அதே போல தீயினால் சுட்டபின் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டபடு என்று. எனவே இப்படி எடுக்கிற திருக்குறளினுடைய எந்த பகுதியை எடுத்தாலும் அது வாழ்வினுடைய வாழ்வியலினுடைய எல்லா நிலைகளையும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நிலையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, நம்மை ஏளனம் செய்யக்கூடியவர்கள் நம்மை ஒதுக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் உணர்ந்து அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நிலம் தன்னை அகழ்வாரை தாங்கி நின்று பின்னர் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தருவது போல நாம் அவர்களுக்கு சிறப்பித்து தந்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய தனித்தன்மை என்று கூறுகிறார். அதே போல வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து, இல்லாதவனுக்கு ஒருத்தனுக்கு நம்ம வாழ்க்கையில ஒன்று கொடுப்பதுதான் மிக உயர்ந்த குணம். அது இல்லை என்று சொன்னால் என்ன வாழ்க்கை? அதை விட உண்மையிலேயே பொருள் வளமுடையவன், பொருளுக்கு சிறப்புடையவன் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரு தன் பொருளை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். கற்றார் அழிபசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு. செல்வத்தை சேர்த்து சேர்த்து கட்டுக்கட்டாக அடுக்கி வைப்பதிலே சிறப்பு இல்லை. ஒன்றும் இல்லாதவனுக்கு உதவுகிற பொழுது, அவன் நாம் என்றாவது ஒரு நாள் வீழ்ந்து கிடக்கிற பொழுது நமக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பான். அதுதான் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய உண்மையான நல்ல வழி என்று சொல்கிறான். அதே போல மறந்தும் பிறன்கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. நீ மற்றவனுக்கு கேடு விளைவித்தால் உனக்கு அவன் செய்கிறானோ இல்லையோ அறம் உனக்கு வாழ்க்கை தண்டனையை தந்துவிடும் என்று சொல்லுகிறது. அதே போல உலகளாவிய நிலையில் எல்லா உயிர்களையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது திருவள்ளுவருடைய அடிப்படை பண்பு. பொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்வது மிக ஒரு உயிர் இறக்கத்தினுடைய உச்ச நிலையாக நாம் கருதலாம். அதே போல இந்த சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். சினம் நம்மளை மட்டும் இல்ல, நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சுற்றத்தாரையும் எடுத்து அழித்துவிடக்கூடிய மிகப்பெரிய கொடுமை வாய்ந்தது. ஒரு தீ எப்படி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் சுட்டு அழித்து விடுகிறதோ, அதுபோல சினம் என்கிற தீயும் கூட நம்மை நாம் கட்டுப்படுத்தி வைக்கவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேடாக முடிந்துவிடும். அதே போல இந்த வாழ்க்கையில் நாம் நல்ல நிலையை அடைவதற்கு இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்று ஒருவர் தவறு செய்து விட்டால் கூட அவருடைய நல்ல அந்த செயலை திருப்பி நாம் தவறாக செய்து விடாமல், அவரை தண்டித்து விடாமல், அவரே நாணும்படியாக ஒரு நல்ல செயலை அவருக்கு செய்துவிட்டால் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு, அதுதான் படித்தவனுக்கான ஒரு பெரிய அடையாளம். திருவள்ளுவர் அதனால்தான் ஒரு இடத்துல சொல்கிறார், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொல்கிறார். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அதாவது இந்த படித்த அறிவினால் ஏதாவது இருக்கா? நீ மற்றவனுடைய நோயை உனக்கு வந்த நோய் போல் நீ எண்ணவில்லை என்று சொன்னால் நீ படித்த படிப்பினால் என்ன பயன் என்று கேள்வி கேட்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான கருத்து பாருங்கள். அப்போ இந்த நிகழ்வை எல்லாம் நாம் தொகுத்து பார்க்கிற பொழுது இந்த திருவள்ளுவருடைய அடிப்படை பண்புகளிலே மிகச்சிறந்த இந்த வாழ்வியல் கூறுகளை எல்லாம் ஒவ்வொரு கூறுகளையும் அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு, வாழ்வு அனுபவத்திற்கு ஏற்றவாறு அவர் சொல்லிக்கொண்டே போகிறதெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது உண்மையில் பெரும் வியப்பாக இருக்கிறது. அதே போல காமத்து பாலிலே திருக்குறள்ல நான் ஒரு சிறப்பாக கருதுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், காமத்து பாலிலே சொல்கிறார் அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று சொல்கிறார். சொல்வது காமத்து பாலில் சொல்றாரு, ஆனால் அந்த சொல்லை எடுத்து அந்த தொடரை எடுத்துக்கொண்டால் அது வாழ்வினுடைய எல்லா விஷயங்களையும் உணர்த்தக்கூடியதாக, வாழ்வினுடைய வெவ்வேறு கோணங்களை வலியுறுத்தக்கூடியதாக, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடத்தை தருவதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று சொல்வது நாம் வாழ்க்கையில் மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் நாம் வெவ்வேறு செய்திகளை அறிந்து கொண்டே வருகிறோம். எவ்வளவோ தெரிந்து கொள்கிறோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று அவையார் குறிப்பிடுவது போல எவ்வளவோ செய்திகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்னோ ஏதோ உலகத்தினுடைய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம் என்று இருமாப்பு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்று உணர்வதுதான் உண்மையான அறிவு என்று திருவள்ளுவர்
அதே போல இந்த திருவள்ளுவருடைய பொருட்பாளிலே திருவள்ளுவர் சொல்லுகிற ரெண்டு முக்கியமான செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஒன்று வந்து இந்த மருந்து பற்றிய அவருடைய படைப்பு. எதற்காக இந்த மருந்தை பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் சொன்னால், இன்றைக்கு மனித வாழ்வு உடல் சார்ந்து எவ்வளவு பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்படிப்பட்ட இந்த சிக்கல்களுக்கெல்லாம் எங்கே இருக்கிறது மருந்து என்று சொன்னால், திருவள்ளுவருடைய மருந்திலே இருக்கிறது மருந்து. எப்படி சொல்கிறார் வாருங்கள், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. இந்த உடம்பிலே மூன்று கூறுகள் கூடினாலும் பிரச்சனை செய்யும், வாதம் பித்தம் சளி கபம் என்று அதில் சொல்லக்கூடிய அந்த சளி மூன்றும் ஒருவருக்கு கூடினாலும் பிரச்சனை உண்டாக்கும், குறைந்தாலும் சிக்கலை தரும், நோயை உண்டாக்கும். அதே போல சொல்றார் பாருங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று சொல்றார். இந்த உடம்புக்கு மருந்துன்னு ஒன்னே வேண்டாம், ஏன் நீ அற்றது போற்றி உண்டால். இன்றைக்கு நம்மளுடைய பல நோய்களுக்கெல்லாம் எது காரணம் என்று சொன்னால், நாம் எது தேவை, எது நம்மளுடைய உடம்புக்கு நல்லது, எது கெட்டது என்று உணராமல் இருக்கிறோம். அப்படி உணர்ந்து நாம் செய்வோம் என்று சொன்னால், உணர்ந்து நாம் உண்வோம் என்று சொன்னால், உடம்புக்கு தனியாக மருந்து என்று ஒன்று தேவையில்லை, மருத்துவர் என்று ஒருவர் தேவையில்லை, மருத்துவமனை நமக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லிக்கொண்டே போறார். அதே போல மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அதே போல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஒரு மருத்துவன் எப்படி மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது மருந்து நோய் மருத்துவன் இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பை இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு நுணுக்கமாக வேறு எந்த ஒரு நூலாசிரியனும் படைத்திருக்கிறானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இந்த கருத்து உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் இது மருத்துவத்தினுடைய மிக அடிப்படையான உயிர் நாடியை சொல்கிறது. அதே போல ஒரு மருத்துவன் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருத்துவத்தை கற்றவன் நோயாளி நோயினுடைய அளவு இந்த காலம் இதையெல்லாம் அறிந்து அவன் நோய் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொல்றான். அதனாலதான் அதை விட சுருக்கமா மூன்றாவது கடைசி அவரே சொல்கிறார் பாருங்கள், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்று குறிப்பிட்ட அந்த நாளும் தான் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் அந்த மருத்துவனை நாடி செல்லக்கூடிய நோயாளி. இவன் இந்த நான்கு தான் மருத்துவத்தினுடைய அடிப்படை என்று மனித வாழ்க்கையில் எவற்றை கொள்ள வேண்டும் எவற்றை தள்ள வேண்டும் என்று உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் வலியுறுத்தி செல்கிறார். ஒரு அற்புதமான பகுதி இந்த மருந்து அதிகாரம். அதே போல கல்வி, ஒருவன் கல்விதான் ஒருவனுக்கு அறிவு அற்றம் காக்கும் கருவி இல்லையா. அறிவுதான் நமக்கு நம்மளுடைய இறுதியை காக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது. அதே போல எதை கற்க வேண்டும், எப்படி கற்க வேண்டும், எந்த அளவு கற்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, கற்க கசடர கற்பவை, கற்பவற்றை தான் கற்க வேண்டும். அதே போல கற்றபின் நிற்க அதற்கு தக, நீங்கள் கற்ற பின்னாடி அதை உணர்ந்த பின்னாடி அதன்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் திருக்குறளுக்கு சிறப்பு. இன்றைக்கு நாம் வாழ்க்கையின் பல்வேறு இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கெல்லாம் எது காரணம் என்று சொன்னால், நாம் படிக்கிறோம் திருக்குறளுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் உணர்ந்திருக்கிறோம், ஆனால் உணர்ந்த அளவிற்கு வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா, அதில் ஒரு துளி அளவேனும் நாம் பயன்படுத்துகிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்வி. அப்படி திருக்குறளுடைய சிறப்பை உணர்ந்து வாழ்க்கையில் செயல்படுத்துகிற பொழுது அது வாழ்க்கையினுடைய அனைத்து வகையான சிறப்புகளையும் ஒரு மனிதனுக்கு நல்கும் என்பதுதான் உண்மை. அதே போல இந்த கல்வியிலே
சொல்கிறார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று சொல்கிறார். ஆக அதே போல தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு சொல்லிக்கொண்டே போலாம். இந்த ரெண்டும் வந்து ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், அதே போல மருந்தும் மருத்துவமும் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்லிக்கொண்டே போகிறார். ஆக இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை நாம் வந்து இந்த திருக்குறளின் வழியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீழ்ச்சி என்பது, நாம் எல்லா அற இலக்கியங்களையும் இன்றைக்கு பாடம் நடத்துகிறோம், படிக்கிறோம், மாணவர்களுக்கு படிக்கிறோம், ஆனால் அவற்றை உணர்ந்து அதனுடைய இலக்கிய செழுமையை உணர்ந்து நாம் போற்றுகிறோமா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் மனித இன்றைக்கு நாம் வரலாற்றில் சொல்லுகிற பொழுது தமிழர்கள் நாம் உலகெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாம் மூத்த குடி, முன்னோர்கள், சிறப்பிற்குரியவர்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்வதற்கு நமக்கு எப்பொழுது தகுதி வரும் என்று சொன்னால் திருக்குறளினுடைய அடிப்படைகளை நாம் முறையாக உணர்ந்து அந்த உணர்ந்த கருத்துக்களை நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவர்கள் உணரும்படியாக, அவர்கள் ஏற்கும்படியாக, அவர்கள் நயந்து கேட்கும்படியாக சொல்லி அவர்களையும் அதன் வழிப்படுத்தி நாம் ஒரு நல்ல சமூகமாக, உலகளாவிய மனித சமூகத்தை தழுவியவர்களாக, எல்லோருக்கும் எல்லோருடைய நலம் பேணக்கூடியவர்களாக, அறவழிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மாறினால்தான் உலகளாவிய மக்கள் எல்லாம் நம்மளுடைய மொழியை மட்டுமல்ல நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய வளர்ச்சியையும் நம்மளுடைய நாகரிகத்தையும் சொல்லி சொல்லி இந்த உலகத்தினுடைய மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்வார்கள். அதுதான் நமக்கு சிறப்பு, அதுதான் திருக்குறள் திருவள்ளுவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும் பணி. அதனை ஏற்று நாம் ஒவ்வொருவரும் திருக்குறளினுடைய அடிப்படை நுட்பங்களை எல்லாம் வாசித்து அனுபவித்து மற்றுள்ள நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி நாமும் வாழ்ந்து காட்டி மிகச் சிறப்புற செய்வோம் என்று சொன்னால் அதுதான் திருவள்ளுவருக்கு நாம் செய்யும் சிறப்பாக இருக்கும், நம் இனத்திற்கும் அது பெருமையாக இருக்கும் என்று சொல்லி இந்த மிகச்சிறந்த ஒரு உரையினை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியினுடைய முதல்வர், செயலர் மற்றும் தலைவர், அதே போல தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள், ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை நான் குறித்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல இவ்வளவு நேரம் ஏறத்தால 228 பேருக்கு 250 பேருக்கு மேல் நெருக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் எளிமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன்.